அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் என்ன பார்க்கலான்னா, கொஞ்சம் மாற்றமாக இருக்கட்டுமேனு கதைகளை பதிவு பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். அப்படி கதைகளை பதிவு பண்ணுற பொழுது எந்த கதையை பதிவு பண்ணலாம் அப்படின்னு பார்க்குற பொழுது நாட்டுப்புறவியல் கதைகளை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு கற்றுக் கொடுத்த கதைகள் ஒரு 2-3 கதைகள் தான் எனக்கு தெரியும், அதை நான் போஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு முதல் கதையாக முத்துப்பட்டனுடைய கதை, அதனுடைய கொஞ்சம் பகுதி மட்டும் இந்த பதிவுலையும், மீதி பகுதியை அடுத்த பதிவுலையும் பதிவு பண்ணுறேன். முத்துப்பட்டன் கதைக்கு போகிற முன்னாடி முத்துப்பட்டன் கதையில் கதைனா எப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு முன்னுரை கொடுத்துட்டு போகிறேன். அதாவது, நேற்றைய நிகழ்வு இன்றைய வரலாறு, இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு, கடந்த காலத்தை பற்றின எந்த ஒரு செய்தியும் வரலாறாக மாற்றப்படும். இந்த வரலாறை நம்ம அறிஞ்சிக்க சுவடி, செப்பேடு, அதே போல் கல்வெட்டு, சித்திரம், காப்பியம், சிறுகதை, புதினம் போன்றவை போல தான் உதவி செய்வதை போலத்தான் நாட்டுப்புறவியலும் பேருதவி செஞ்சுருக்குது. எப்படின்னா, ஆப்பிரிக்க நாட்டினுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள, ஆப்பிரிக்க நாட்டை மீட்டுருவாக்கம் செய்ய, எப்படி வாய்மொழி கதைப்பாட்டில் வச்சு நம்ம இது பண்ணுறோமோ அதே போல் புதுச்சேரியினுடைய வரலாற்றையும், அந்த காலத்து புதுச்சேரியினுடைய வரலாற்றையும் பிரெஞ்சு ஆட்சியையும் தெரிந்து கொள்ள, புதுச்சேரியினுடைய திவானாக இருந்த ஆனந்தரங்கர் என்பவர் எழுதின ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு என்பதை வைத்து தெரிந்து கொள்வதைப் போலவும், நாட்டுப்புறவியலை வைத்து நாட்டுப்புறவியல் கதைகளை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் அறிஞர்கள் நாட்டுப்புறவியலை ஒரு வரலாற்று அறிவியல்னு சொல்லி மக்களுக்கு சொல்கிறாங்க, ஹிஸ்டோரிக்கல் சயின்ஸ். இந்த நாட்டுப்புறவியல் எதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா, பன்னெடுங்கால வரலாற்றை ஒரு பண்பாட்டை பன்னெடுங்கால ஒரு பண்பாட்டு வரலாற்றை தொடர்பு கொண்டு இருக்குது இந்த நாட்டுப்புறவியல். இந்த நாட்டுப்புறவியல் மக்களுடைய எழுதப்படாத மரபுகள், எழுதப்படாத செய்திகள் போன்றவற்றை ஆராய்ந்து தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கு. அதே போல் இது பண்பாட்டு வரலாற்றை மீட்டுருவாக்கத்துக்கும் மிக மிக தொடர்பு கொண்டு இருக்குது. அதே போல் இந்திய நாட்டினுடைய தொல் வரலாற்று பற்றின அறியக்கூடியதாக இந்த நாட்டுப்புறவியல் கருதிட்டு வராங்க. இது நாட்டுப்புறவியலுக்கு மிகவும் துடிப்பாக இருக்கக்கூடிய ஒன்று வாய்மொழி வாய்ப்பாட்டு கோட்பாடு, வாய்மொழி மரபு என்று அழைப்பார்கள். அது வாய்மொழி மரபு எப்படி அமையும்னா, அந்த கதையாக அமைந்தாலும் கதை பாடலாக அமைந்தாலும் அது ஒரு நாட்டினுடைய வரலாறையும், ஒரு வட்டாரத்தினுடைய வரலாறையும், ஒரு குடும்பத்துடைய வரலாறையும், ஒரு தனி மனிதனுடைய வரலாறு போன்றவற்றை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணமாகத்தான் அது இருந்திருக்கு. ஒரு சமூகம் எப்படி இருந்திருக்கு, அதில் இருக்கக்கூடிய அரசியல், அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள், குடும்ப வாழ்க்கை போன்றவற்றை அறிந்து கொள்ளும் விதமாகத்தான் அந்த காலத்தினுடைய நாட்டுப்புறவியல் கதைகள், நாட்டுப்புறவியல் கதை கூறுகள் போன்றவை அனைத்துமே அடங்கியிருக்கின்றன. அதையொட்டி பல கவிதை, கதைகள், கட்டுரைகள், பாடல்கள் போன்ற அனைத்துமே வந்திருக்கு. இந்த நாட்டுப்புறவியல் கதைகள் எல்லாமே வரலாற்று கதைகளாக இன்றவரை இருக்குது. ஹிஸ்டோரிக்கல் பேலட்டு வரலாற்று கதைகளாக இன்றவரை இருக்குது. அதில் சிறந்த ஒரு 4-5 கதை தெரிஞ்சு, ஒன்று முத்துப்பட்டன் கதை, இன்னொன்று கட்டபொம்மன் கதை, ஐவர் ராசாக்கள் கதை, ராமப்பையன் கதை, அதே போல் மதுரை வீரன் கதை, அள்ளி அரசாணி கதை, நல்லதங்கால் கதை, இப்போன்ற பல கதைகள் இருக்கின்றன. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையையும், ஒவ்வொரு வட்டார வழக்குகளையும், ஒவ்வொரு இனக்குழு சமுதாயத்தினுடைய வாழ்க்கையும் பிரதிபலிப்பதாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முத்துப்பட்டன் கதையை பற்றின சுருக்கத்தை பார்க்கலாம். முத்துப்பட்டன் காசிலிங்கம்பட்டர் சிவகாமாட்சி அம்மையார் ஆகிய 2 பேருக்கும் மகனாக பிறக்கிறாங்க.
ஆரிய நாட்டில் இப்போ இருக்கிற கும்பகோணத்தில் சோழ நாடாக இருந்த ஆரிய நாட்டில் அந்தனர் மரபில் காசிலிங்கம் பட்டர் சிவகாமாட்சி அம்மையாருக்கு மகனாக ஒரு 7 பேர் பிறக்கிறாங்க. அதில் 7வது பேர் தான் முத்துப்பட்டன். முதல் 6 பேர் அண்ணன் பட்டன், தம்பி பட்டன், அப்பா பட்டன், சங்குப்பட்டன், சரவணப்பட்டன், இறுதியாகத்தான் முத்துப்பட்டன். இந்த முத்துப்பட்டனுடைய செயல் என்னென்னா, இயல்பிலேயே இளமையிலேயே மிகவும் கல்வி அறிவு பெற்றவன், வில்வித்தை போன்ற அனைத்தையும் கற்றறிந்தவன், மிகவும் சிறப்பான ஒருவன். அந்தண்ணன் மரபிலேயே மிகவும் அந்த குடும்பத்திலேயே 6 பேருக்கு இல்லாத அறிவு முத்துப்பட்டனுக்கு இருந்துச்சு. அதனாலேயே முத்துப்பட்டனை கண்டால் அந்த 6 பேருக்கும் பிடிக்காத காரணத்தினால சாப்பிடுகின்ற பொழுது ஏதோ சொல்லி முத்துப்பட்டனை கோபம் வர வைக்க முத்துப்பட்டன் அங்கேருந்து கிளம்பிடுறான். எங்கே கிளம்புறான்னா, பல நாடுகள் சுற்றி சேர நாட்டுக்கு வந்தடைகிறான். அங்கே ராமராஜன் ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டுருக்கான். ராமராஜங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செய்கிறான். அந்த ஆட்சி செய்கிற இடத்துக்கு பேர் கொட்டக்கரை. அந்த கொட்டக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் போய் முத்துப்பட்டன் உட்கார்ந்துருக்கான். அப்படி மரத்தடியில் உட்காந்து தூங்குகின்ற பொழுது அரசனுடைய குதிரை, அந்த குதிரையினுடைய பேர் அஸ்வத்தை, அஸ்வத்தைய ரோட்டில் அழைச்சிட்டு வந்துட்டுருக்கிற பொழுது அது கட்டுக்கடங்காமல் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் மக்கள் எல்லாம் பயந்து அலறி ஓடுறாங்க. அதனை யாரையும் யாருனாலையும் அடக்க முடில. ஆனால் முத்துப்பட்டன் எல்லாத்துலேயும் சிறந்தவன் அல்லவா, அதனால் முத்துப்பட்டன் போய் அந்த குதிரையை அடக்கிடுறான். இதை பார்த்து அந்த குதிரையை அழைத்து வந்தவர்கள் அரசன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்தோம், அவன் இந்த மாதிரி குதிரையெல்லாம் அடக்கினா யாருனாலையும் அடக்க முடியாது. அந்த குதிரை மிகவும் ஆக்ரோசமான குதிரை, அதை அவன் அடக்கிட்டான், எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு போய் சொல்ல அந்த அரசன் அவனை அழைச்சிட்டு வர்றதுக்கு சொல்கிறாங்க. அழைச்சிட்டு வந்து அரசன் கேட்குறான், நீ யாருப்பா, எங்கேருந்து வர்ற எல்லாம் கேட்குற பொழுது சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஆரிய நாட்டிலேருந்து வர்றேன், என் பேர் முத்துப்பட்டன்னு தன்னுடைய வரலாற்றெல்லாம் சொல்கிறான். அவன் இந்த குதிரையை அடக்கினதை பார்த்து அரசன் மிகவும் பூரிச்சு போய் அவனை அந்த சேர நாட்டினுடைய படைத்தளபதியாக நியமனம் செய்கிறான். கொட்டக்கரையினுடைய படைத்தளபதியாக நியமனம் செஞ்சிட்றான். அரசன் நியமனம் செஞ்ச உடனே அந்த முத்துப்பட்டனுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். அதனாலேயே இந்த பாட்டு பாடுறான். சோழ நாடு சென்றால் சோறு உண்டு சுனையில்லை, பாண்டிய நாடு சென்றால் பழுதுண்டு கொலையுண்டு, சேர நாடு சென்றால் சேவிக்கலாம் மிச்சமில்லைங்கிற பாட்டு பாடிட்டு இருக்கான். சோழ நாடு சென்றால் சோறுண்டு சுனையில், சோறு கிடச்சிடும், ஏன்னா வீட்டில் சோழ நாடு தானே இருந்த ஊர், அதனால் சோழ நாடு அங்கேருந்து சோறு கிடைக்கும். ஆனால் என்ன, வீட்டில் திட்டு வாங்கிட்டோம், நமக்கு மரியாதை இருக்காது. அதே போல் பாண்டிய நாட்டுக்கு போனால் அங்கே எப்போ பார்த்தாலும் கொலையும் கொள்ளையுமாக இருந்துகிட்ருக்குது. ஆனால் சேர நாட்டுக்கு வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சேமிச்சுக்கிட்டு இருக்கலாம், அதை மிச்சமும் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அரசனுடைய வருவாய் வந்துடும், அவனுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ சேமிப்பு காசு வரும், அது சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கலாம், அவனுக்கானது எல்லாமே வந்துடும். சரி, அடுத்து மறாவது நாள் அப்படியே ஒரு நாள் போயிடுச்சு. மறாவது நாள் கொட்டக்கரையினுடைய பக்கத்து நாட்டு அரசன் அந்த கொட்டக்கரையை படையெடுத்து வரான். அரசன் பயந்து போய் உட்காந்துருக்கான், ஐயோ வந்துட்டானே படையெடுத்து, என்ன பண்ணுறது, படை வீரர்கள் கம்மியாக இருக்கிறாங்க, குதிரையும் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு முழிச்சுட்டு இருக்கிற பொழுது தான் முத்துப்பட்டன் சொல்கிறான், அரசரே நீங்கள் எதுவும் பயக்காதீங்க, நான் போய் அவனை அந்த நாட்டு அரசனை வென்று வருகிறேன்னு சொல்லி ஒரு தனியாளாக போய் நிற்கிறான். தனியாளாக போய் அந்த படையையும் வெல்றான். வென்றுட்டு இந்த மாதிரி அரசன்ட்ட வந்து சொல்கிறான், அரசனை நான் அந்த படையினர் தனியாக போய் வென்று விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற பொழுது அரசனுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டு முத்துப்பட்டனுக்கு 4000 பொன் பரிசு வழங்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு இப்போ சே இவங்க குடும்பம் காசிலிங்கப்பட்டர் அந்த வீட்டுக்கு அப்படி ட்ராக் மாற்றி இங்கிட்டு வாங்க. காசிலிங்கப்பட்டரும் சிவகாமாட்சி அம்மையாரும் முத்துப்பட்டனுக்கு திருமணம் செய்து வைக்க என்றாங்க. திருமணம் செய்து வைக்க யாருனுடைய பெண் கேட்குறாங்கன்னா, சேசையர் மகளை, சேசையருங்கிற ஒருத்தருடைய மகளை திருமணம் செய்து வைக்க நினைக்கிறாங்க. அப்போ முத்துப்பட்டன் அங்கே இல்லையில, முத்துப்பட்டனை தேடிட்டு வர்றதுக்காக அண்ணன்மார்கள் 6 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அண்ணன்மார்கள் 6 பேரும் சோழ நாட்டிலிருந்து பல ஊர் சுற்றி தேடி அங்கிட்டு இங்கிட்டு தேடி கடைசியாக கொட்டக்கரை வராங்க. அங்கேயும் நிலையா எல்லா இடத்துலையும் தேடுறாங்க.
அதனால் பசி, அது மட்டும் இல்லாமல் அலைந்து திரிந்ததுனால வந்த களைப்பு, இதெல்லாம் அவங்கள வாட்டி எடுக்குது. கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு அங்கே பெண்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்குறாங்க, உள்ளாடைகள் போன்றவற்றை வாங்குறாங்க, வாங்கி விற்கிறாங்க. ஆனால் யாரும் வாங்கலை. என்ன காரணம்னா, முன்பின் தெரியாத யாரும் யார்கிட்டையும் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்குது பெண்கள்கிட்டே, அதனால் வாங்கலை. அதனாலேயே கையில் இருந்த காசெல்லாம் அதுக்கே செலவாக பசியினுடைய கடுமை அங்கே இருக்குது, அதனாலேயே சுருண்டு படுத்து கிடக்குறாங்க. இப்போது திடீர்னு முழிச்சு பார்த்தா முத்துப்பட்டன் அங்கேருந்து வந்துட்டுருக்கிறான். அரசன் மரியாதை செய்து யானையில் அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு, என்னடா நம்ம தம்பி ஒரு அரசனுடைய யானை மீது ஏறி அமர்ந்து வந்துட்டுருக்கிறானே, என்ன இதுன்னு பார்த்து அவனை சந்தித்து கேட்குறாங்க. முத்துப்பட்டன் அந்த விவரத்தை பூரா சொல்கிறான். சரி, உனக்கு அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி சேசையர் மகளை திருமணம் செய்ய ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க, நீ வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இல்லைப்பா, நான் திடீர்னு வர முடியாது, நான் அரசன்கிட்ட போய் நான் ஆணை கேட்டுட்டு தான் வர முடியும். ஏன்னா அரசனுடைய படைத்தளபதி நான், அரசன்கிட்ட சொல்லாமல் வந்துட்டா அரசனே கொன்றுவான், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டுருவான். ஏன்னா அவனோட ரகசியங்கள் அதே போல் தளவாடம் எல்லாமே எனக்கு தெரியும், அதனால் அரசன் கொன்றுவான், அதனால் நான் போய் அரசன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறான். அவன் போகிறப்ப கேட்குறாங்க, டே இந்த மாதிரி நாங்கள் பசியில் இருக்கிறோம், ஏதாவது பண்ணேன்டா, இங்கே பொருள்லாம் விற்காமல் இருக்குது அப்படின்னு கேட்குற பொழுது முத்துப்பட்டன் சொல்லிட்டு போகிறான், இந்த மாதிரி இவங்க என்னுடைய அன்மர்கள் கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல அதை வாங்கி பயன்படுறாங்க, அவங்களுக்கு காசு வந்துடுது, அதனால் அதனால் பசி அறிகிறாங்க, காசை வச்சு பசி ஏற்றுக்கிறாங்க. இந்த சைடு ராமராஜன்ட்ட வந்து முத்துப்பட்டன் கேட்குறான். முத்துப்பட்டனும் அவங்க தம்பி அண்ணன்மார்கள் ஆறு பேரும் வந்து நிற்கிறாங்க ராமராஜன்ட்ட. ராமராஜன் அரசன் கேட்குறான், யார் முத்துப்பட்டன் இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்குற பொழுது, அரசனே இது என்னுடைய அண்ணன்மார்கள் ஆறு பேர், அண்ணன் பட்டன், இவன் தம்பி பட்டன், இவன் அப்பா பட்டன், இவன் குப்பா பட்டன், இவன் சங்கு பட்டன், இவன் சரவணப்பட்டன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னை கூப்பிட்டு போக வந்திருக்காங்க, எனக்கு சேசையர் மகளை திருமணம் செய்ய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு அரசன் கேட்டுட்டு, உனக்கு திருமணத்திற்கு ஒரு பரிசாக நான் தர்றேன்னு சொல்லி பொன்னையும் பொருளையும் ஒரு யா பொண்ணையும் பொருளையும் பரிசளித்து அனுப்புகிறாங்க, போயிட்டு வாங்கன்னு. அவங்க அங்கேருந்து கிளம்பி ஆரியன் கோவில், குளத்துப்புலி, சபரிமலை அப்படி நடந்து வந்து கடைசியாக பொதிகை மலை வழியாக நடந்து வராங்க. பொதிகை மலை வழியாக நடந்து கடைசியாக சொரிமுத்து பாதைக்கு வராங்க. கடைசியாக சொரிமுத்து பாதைக்கு வந்து தலைவாய் கோட்டகைங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இப்போ நம்ம கேள்விப்பட்ட தலைவாய் கோட்டை அதுதான் அந்த ஊர். தலவாய் கொட்டகைக்கு வராங்க, இரவு நேரம் அங்கேயே தங்கிடுறாங்க. மீண்டும் பகலில் ஆரிய நாட்டுக்கு புறப்படுறாங்க. அப்படி போகின்ற வழியில் முத்துப்பட்டனுக்கு தாகம் எடுக்குது. கொஞ்சம் தூரம் போகிற வழியில் ஒரு அரசரடி துறை இருக்குது, அங்கே முத்துப்பட்டன் தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறான். அவன் போகின்ற வழியில் ரெண்டு பெண்கள் அவனை நோக்கி வராங்க. அவங்க பேர் என்னென்னா பொம்மக்கா, இன்னொருத்தவங்க பேர் திம்மக்கா. ரெண்டு பெண்கள் பாட்டு பாடிக்கிட்டு வராங்க. பெண்களை பார்த்த முன்னாடி பாட்டுலேயும் சரி அழகுலையும் சரி மயங்கிடுறான் யார், முத்துப்பட்டன். அந்த பொம்மக்காவும் திம்மக்காவும் எதுக்கு வராங்கன்னா, தனது தந்தையான வாழப்பகடைக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக கடவுப்பட்டி நிறையா சாப்பாடு எடுத்துக்கிட்டு வராங்க. அவங்கள பார்த்த முத்துப்பட்டன் அவங்களுடைய அழகில் மயங்கி விழுந்துடுறா. அப்படியே அழகில் மயங்குற பொழுது இந்த மாதிரி முத்துப்பட்டன் போய் கேட்குறான், பெண்களே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் பாட்டும் நல்லா இருக்குது, என்னை நீங்கள் திருமணம் செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஐயோ நீங்கள் ஒரு அந்தனர், நாங்களோ சக்கிலிய குடும்பம், நாங்கள் எப்படி உங்களைய திருமணம் செஞ்சுக்க முடியும், எங்களைய எப்படி திருமணம் செஞ்சு கொள்வது, எங்களைய என்னமோ மாதிரி பார்ப்பாங்களே திட்டுவாங்களே அப்படின்னு போது, இல்லை இல்லை எதுவும் நடக்காது, நான் உங்களுக்கு நான் அதுக்கு சான்று தரேன் அப்படின்னு சொல்கிறவோ, இல்லை இல்லை வேணான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போயிடுறாங்க யார்கிட்ட, வாழைப்பகடை பார்க்க. இந்த மாதிரி வாழைப்பகடிட்ட, அப்பா அப்பா எங்களைய ஒரு பட்டன் திருமணம் செஞ்சுக்க வற்புறுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, வாழைப்பகடை தங்கிட்ட இருக்கிற ஒரு கூரிய வாழை எடுத்துக்கொண்டு முத்துப்பட்டனை தேடி வந்துட்டுருக்கான். அப்போ பார்க்குற பொழுது அவன் வந்து அந்த அரசரடி துறையில் நிற்கிற பொழுது முத்துப்பட்டன் மயங்கி கீழே விழுந்து கிடக்கான். இதனால் தாகம் ஏறி போய் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறான். அதை பார்த்த வாழைப்பகடை அவனை எழுப்புறான்.
இதோட இந்த முதல் பகுதியை நிறைவு செய்யலாம். அடுத்த பகுதியில் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி.